எவ்வளவு தரக்குறைவான தரைமட்ட தரத்தில் தினமலர் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சுயமாக அவர்களே இந்த தலைப்புச் செய்தி வெளியிட்டதன் மூலம் அம்பலப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு தினமலர் போட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது குழந்தைகள் வீடுகளிலே சாப்பிடுவது, பள்ளிக்கூடங்களிலே சாப்பிட்டால் கக்கூஸ் நிறைவது என்பது அந்த பத்திரிகையினுடைய சிந்தனை, அதனுடைய ஆசிரியருக்கு எத்தகைய மோசமான உணர்வுகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. காலம் காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய கருத்தியலினுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு அந்த காலை உணவு திட்டத்தின் மீதான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத. மாணவர்கள் அதெல்லாம் சாப்பிட்றதுனால கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்கின்ற ஒரு பத்திரிகையினுடைய அறத்தை மீறி ஒரு நியாயமற்று ஒரு திட்டத்தை ஏழை எளிய விவசாய தொழிலாளி இன்று காலை ஈரோடு சேலம் தினமலர் பதிப்புகளின் தலைப்புச் செய்தி தமிழ்நாட்டின் மனச்சாட்சியை உலுக்கிவிட்டுள்ளது. எவ்வளவு தரக்குறைவான தரைமட்ட தரத்தில் தினமலர் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சுயமாக அவர்களே இந்த தலைப்புச் செய்தி வெளியிட்டதன் மூலம் அம்பலப்படுத்தி கொண்டார்கள். மாணவர்களுக்கு டபுள் உணவு வழங்கப்படுகிறது, ஸ்கூல் கக்கூஸ்கள் நிரம்பி வழிகின்றன என்று ஒரு பத்திரிகை தலைப்புச் செய்தியிட்டு கற்பனையிலே கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. அத்தகைய தரங்கட்ட தரத்தில் உள்ள இந்த தினமலர் தன்னை அரசியல் ரீதியாக அழிவு பாதைக்கு மக்களை தடம் புரட்ட முயலுகிற அதே நேரத்தில் ஒரு நல்ல திட்டத்தை மதிய உணவு மட்டுமல்ல காலையிலும் உணவருந்தாமலேயே செல்லுகிற நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருப்பதை உணர்ந்து மாநில அரசு காலை உணவும் வழங்குவதை பாராட்ட மனமில்லாமல் மலத்தை வாரி தூவியிருக்கிறது தினமலர். வெட்கி தலைகுனிய வேண்டியவர்கள் தினமலரின் பொறுப்பாளர்கள்தான். இவற்றை நான் கடுமையாக கண்டனம் செய்கிறேன். இத்தகைய போக்கு ஜனநாயகத்தின் பலவீனத்தின் அடையாளம், ஜனநாயகத்தில் அனுமதிக்கக்கூடாத ஒரு அடையாளம் என்பதையும் தெரிவித்து கண்டனம் செய்கிறேன். இன்றைய தினம் தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியானது தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான ஏழை எளிய குழந்தைகளின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கண்ணியமற்றமான கொடூரமான ஒரு தாக்குதலாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய சனாதான கொள்கைகளின் அடிப்படையில் இரண்டு வேளை உணவு உண்ண முடியாமல் ஏராளமான குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே இருந்த நிலையில் அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த திட்டம்தான் சத்துணவு திட்டம். காமராஜர் காலத்தில், அதற்கு பின்னால் எம்ஜிஆர் காலத்தில், இப்போது தற்போது ஸ்டாலின் அவர்கள் காலை நேரத்திலும் ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தது என்பது உண்மையிலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை பாராட்டி அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள், குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு பத்திரிகை என்கின்ற முறையில் அனைத்து பத்திரிகைகளுக்குமான ஜனநாயகம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தினமலர் போட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது குழந்தைகள் வீடுகளிலே சாப்பிடுவது, பள்ளிக்கூடங்களிலே சாப்பிட்டால் கக்கூஸ் நிறைவது என்பது அந்த பத்திரிகையினுடைய சிந்தனை, அதனுடைய ஆசிரியருக்கு எத்தகைய மோசமான உணர்வுகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. இது ஏதோ இன்றைக்கு தினமலர் இந்த செய்தியை மட்டுமல்ல, கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய நடவடிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசூழியர்கள் போராட்டம் நடத்தினர், அவர்களுக்கு ஊதியம் பற்றவில்லையா என்று சொல்லி அதற்கு எதிரான கருத்தை சொல்லுவது, ஏதாவது ஒரு பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவங்களோ இதர நடவடிக்கைகளோ ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு மத அடையாளத்தை கொடுப்பது, உதாரணத்திற்கு இலங்கையில் என்று சொன்னால் ஏசப்பா என்று சொல்லி கிறிஸ்தவர்களை அதிலே மையப்படுத்துவது, இந்தியாவில் நடந்தால் இஸ்லாமியர்களை வந்து அது அவதூறு கிளப்புவது, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்களாக கடந்த காலத்தில் இருந்தவர்களை உட்பட முதலமைச்சர் என்று போடுவதற்கு பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட வந்து பழனி என்று போட்டு கேவலப்படுத்திய பத்திரிகை தான் இந்த பத்திரிகை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழக மக்களிடம்
நிபந்தனையற்ற மன்னிப்பு தினமலர் பத்திரிகை நாளைக்கு தலைப்பு செய்தியில் வெளியிட வேண்டும், வெளியிடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காலையிலே இருந்து ஏராளமான பகுதிகளில் கல்வி நிலையங்களில் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய போராட்டம் பத்திரிகை ஜனநாயகத்தை, பத்திரிகை சுதந்திரத்தை, பத்திரிகை தர்மத்தை பாதுகாப்பதற்கான போராட்டமாக, தினமலரிடமிருந்து பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான போராட்டமாக அதை வந்து மாணவர்கள் இளைஞர்கள்லாம் முன்னெடுப்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அத்தகைய போராட்டத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிக தெளிவாக நாங்கள் சொல்ல விரும்புவது, அரசினுடைய திட்டங்களில் குறைபாடுகள் வந்தால் அதை தெளிவாக சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசு பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் என்று சிஏஜி அறிக்கை வந்ததற்கு பின்னால் இதுவரை தலைப்புச் செய்தியில் ஒரு நாள் கூட செய்தி போடாத நடுநிலை பத்திரிகை தான் தினமலர். சிலிண்டர், சாதாரண சாமானியப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு இன்னைக்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 8 ஆண்டுகளில் ஒன்றிய அரசாங்கம் கொள்ளையடித்திருக்கிறது உழைப்பாளி மக்களிடமிருந்து. இந்த செய்தியை போடாத ஒரு பத்திரிகை தான் தினமலர் பத்திரிகை. இன்றைக்கு டோல்கேட்டுகளில் கட்டண உயர்வு அதிகரித்திருக்கிறது. இதன் மூலம் 7 லட்சம் கோடி இன்றைக்கு அரசினுடைய பணம் யாரோ தனிநபர்கள் கைக்கு போயிருக்கிறது. இதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அதிக வாசகர்களை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய தினமலர் அதை செய்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம், தேசம் தழுவிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேச மறுக்கக்கூடிய தினமலர் தான் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய, கிராமப்புற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், ஏழை விட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிப்பதா என்கின்ற மீண்டும் ஏகலைவா கல்வியை, குருகுல கல்வியை, தொழில் அடிப்படையில் இவர்களெல்லாம் வேலை செய்ய வேண்டும், இவர்களுக்கு இதெல்லாம் கல்வி எதற்கு என்று ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குரலை இன்றைக்கு தினமலர் வேறு விதத்தில் எதிரொலித்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தினமலர் பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம், வலியுறுத்துகிறேன். இன்னைக்கு காலையில் தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, தமிழகத்தில் முதலமைச்சரின் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை மிக கடுமையாக இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கு. அந்த செய்தியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தமிழகத்தினுடைய குடிமக்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சொல்லாமலேயே தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு ஏன் தினமலர் இப்படி வந்து ஒரு செய்தியை போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதனுடைய பின்னால் வந்து சனாதனவாதிகளுடைய ஒரு தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது, திராவிட அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் வந்ததுக்கு பின்னால் தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு மட்டுமல்ல, காலம் காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய கருத்தியலினுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு அந்த காலை உணவு திட்டத்தின் மீதான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பார்க்குறோம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால், பள்ளி மாணவர்களுக்கிடையில் நடைபெற்ற ஒரு மோதலில் அரசு பள்ளி, நாங்குநேரியில் சேர்ந்திருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர் சின்னத்துறையின் மீது மிக கொடூரமான ஒரு சாதிய வன்மத்தை சக மாணவர்களே ஏற்படுத்தியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் கூட இந்த சனாதனத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய சாதியம் எப்படி ஊடுருவி போயிருக்கிறது என்பதனுடைய ஒரு பகுதியாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக, அதற்கடுத்ததாக கரூரில் இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் பிஞ்சு குழந்தைகளின் மனதில் சாதி நெஞ்சை வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகவும் இந்த காலை உணவு திட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்தின் மீது ஒரு வன்மத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு தினமலர் செய்தி வந்து வந்திருக்குது. ஆகவே இந்த செய்தி என்பது நம்ம அப்படி தான் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னால், காலம் காலமாக தங்களுக்கு தான் தகுதியும் திறமையும் அறிவும் எல்லாமே இருப்பதாக கருதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய எல்லாவற்றையும் இந்த ஆட்சி கேள்விக்குள்ளாக்குறது, அல்லது தமிழ்நாடு எதிர்த்து கேள்வி கேட்கிறது என்கிற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகவும் இந்த தினமலரனுடைய இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். மிக கடுமையாக கண்டனங்களை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தெரிவித்துக் கொள்கிறோம். பொது சமூகத்தின் மீதும் பொது சமூகமும் கூட இந்த இழிவான ஒரு செய்திக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அப்படி தமிழக மக்களிடம் தினமலர் ஏடு மன்னிப்பு கேட்காவிட்டால்
வேறு மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு காலை நேரத்தில் வரக்கூடிய மாணவர்கள், நேரமாக வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது கல்வி வளாகங்களுக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தைப் போல காலை நேர உணவு திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய சூழலில், மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றக்கூடிய இந்த நேரத்தில், குறிப்பாக தினமலர் நாளேடு, ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நாளேடு, அந்த நாளேடு இதை செய்தியாக வெளியிடக்கூடிய நேரத்தில் காலை உணவில் தரம் குறைவு, இல்லை காலை உணவு சாப்பிடக்கூடிய மாணவர்களுக்கு மயக்கம் வருது, வாந்தி வருது, இந்த மாதிரியான செய்திகள் இருந்திருந்தால் அதை நேரடியாக வெளியிடாமல், அப்படியான செய்திகளுக்கான எந்த முகாந்திரமும் இல்லாத பொழுது மாணவர்கள் அதெல்லாம் சாப்பிட்றதுனால கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்கின்ற ஒரு பத்திரிகையினுடைய அறத்தை மீறி, ஒரு நியாயமற்று ஒரு திட்டத்தை ஏழை எளிய விவசாய தொழிலாளி குடும்பத்திலிருந்து பயன்படக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் பயன்படக்கூடிய இந்த திட்டத்தின் மீது வன்முறையோடு வக்கர புத்தியோடு செய்தியை வெளியிட்டிருப்பதை இந்திய மாணவர் சங்கமும் அனைத்து அமைப்புகளும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தினமலர் நாளேட்டை மக்கள் உடனடியாக புறக்கணிக்க வேண்டும் என்கிறோம். இந்த தினமலர் அல்ல, அவர்களுடைய சிந்தனையில் மலம் இருப்பதனால்தான் செய்திகள் எல்லாம் மலமாக வருகிறது என்பதை உணர முடிகிறது. தினமலர் நாளேட்டை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். நாங்கள் இன்றைய நாள் தமிழ்நாடு முழுவதும் தினமலர் நாளேட்டை எரிக்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். நன்றி. தினமலர் நாளிதழ் ஆசிரியரை, தினமலர் நாளிதழ் ஆசிரியரை கைது செய், கைது செய், ஆர்ப்பாட்டம். பச்சைப்படுத்தி செய்தி வெளியிட்ட சனாதன ஏடு, தினமலரே, தினமலரே.